இன்னைக்கு நாம பார்க்க போறது 2016ல ரிலீஸ் ஆன நைஜீரியன் டிராமா த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நைஜீரியன் நாட்டு படம். படத்தோட பேரு 93 டேஸ். இந்த படத்துக்கும் இப்போ இந்தியால நடக்கிற நிறைய விஷயத்துக்கும் நிறைய சம்பவங்கள் ஒத்து போகும். காரணம் என்னன்னா இப்போ இந்தியா மட்டும் இல்ல உலகமே கொரோனால பயங்கரமா பாதிக்கப்பட்டு கிடக்கு. இது நடந்தது போன வருஷத்துல. பட் 2014ஆவது வருஷத்துல இதே மாதிரி ஒரு வைரஸ் எபோலா அப்படின்னு பேரு. அது ஆப்பிரிக்க நாடுகள்ல ரொம்ப வேகமா பரவ ஆரம்பிச்சு. நல்ல வேலைங்க அவங்களும் நம்ம சைனாக்காரங்க மாதிரியே ஃப்ரீயா விட்டுருந்தாங்க. எபோலா எபோலா டெஸ்ட் எடுக்கணும் உங்க உடம்புல
இருந்து நாங்க ரத்தத்தை எடுக்கணும், டெஸ்ட் ரிசல்ட் வர வரைக்கும் நீங்க பொறுமையா இருங்க அப்படினு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு டாக்டர் அம்மா போனதுமே மித்த டாக்டர்ஸ் ரத்தத்தை எடுக்கறாங்க. இப்போ டெஸ்ட் ரிசல்ட்டுக்கு கொடுத்தாச்சு, ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணனும். அதுக்குள்ள இப்போ ஒரு பேஷண்ட்டை இவங்க விடாம உள்ளே அடைச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த ஆளோட நாட்டு தூதரகம், அந்த தூதரகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து இப்படி எங்க நாட்டு பிரஜையை அவரோட விருப்பம் இல்லாம ஹாஸ்பிட்டலுக்குள்ள அடைச்சு வைக்கிறதுக்கு நீங்க யாரடா, உடனே விடுறீங்களா இல்ல பிரச்சனையை பெருசு பண்ணவா அப்படின்னு பாலிடிக்ஸ் அரசியல் பண்ண பாக்குறாப்ல அந்த ஆளோட வெளியுறவுத்துறை டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு ஆள். பிரஷர் அதிகமா இருந்தனால நம்ம சீஃப் என்ன பண்றாரு, அவருக்கு தெரிஞ்ச இன்னொரு உயரதிகாரிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை எபோலா மாதிரி தெரியுது, விட்டா பிரச்சனை பெருசாயிடும், நான் புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா வெளியுறவுத்துறையில இருந்து குடைச்சல் வந்துகிட்டு இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலன்னு ஏகப்பட்ட லெவலுக்கு இந்த கேஸ் வந்து எஸ்கலேட் ஆகி போயிட்டே இருக்குங்க. நம்ம டாக்டர் அம்மா கூட அவங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, எக்காரணத்தை கொண்டோ அந்த ஆளை எங்களால வெளியிட முடியாது, ரிசல்ட் வர வரைக்கும் நாங்க புடிச்சு வச்சுப்போம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அடுத்து உயர்மட்ட அளவுல அந்த பேஷண்ட்டை பத்தி ஒரு பிரசன்டேஷனே போய்கிட்டு இருக்கு, எபோலாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால அவரை எங்களால வெளியே விட முடியாது, நீங்க தான் கொஞ்சம் ரிசல்ட் வர வரைக்கும் பொறுமையா இருக்கணும்னு அந்த பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிற இன்னொரு நாடு இருக்கு இல்லையா, அந்த நாட்டோட தூதரகம் இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவருக்கு எபோலா நோய் இருந்து அந்த வைரஸ் அவர் மூலமா இந்த நாட்டுக்கு இந்த நகரத்துக்கு பரவச்சுனா எப்பேற்பட்ட உயிரிழப்பு இருக்கும் அப்படிங்கறதையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்புறம் அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்னு பேசுறாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் உண்மையிலேயே இந்த ஹாஸ்பிட்டல் சேர்ந்ததாக பண்றாங்க. இன்னும் ரிசல்ட் வரல, ரிசல்ட் எப்படி வேணாலும் வரலாம், இருந்தாலும் அதற்கு முன்னதா எச்சரிக்கையோட நடந்துக்கணும் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிற எல்லா பேருமே கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை போட்டு, ஒருவேளை எபோலாவா இருந்தா நம்ம எவ்வளவு சேஃப்டியா இருக்கணும், நம்ம மூலமா நம்ம குடும்பத்துக்கு இந்த வியாதி பரவிடக்கூடாது, உங்க மூலமா மித்த பேஷண்ட்டுக்கு இந்த வியாதி பரவிடக்கூடாது, அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்ன்றதெல்லாம் பிரிண்ட் அவுட் அடிச்சு எல்லாருமே படிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட் கிட்ட இருந்து அந்த எதிர்பார்த்த ரிசல்ட் வருதுங்க. எஸ், எதிர்பார்த்த மாதிரியே அந்த பேஷண்ட் ஒரு எபோலா வியாதி இருக்கிற ஒரு ஆள் தான், எபோலா வைரஸ் அவர் உடம்புல இப்ப இருக்கு, அவ்வளவுதாங்க, பதறிட்டாங்க. அதே சமயம் அங்க பாருங்க, அந்த ஆளு பைத்தியம் முடிச்ச மாதிரி இதென்ன ஜெயிலா, என்ன விடுங்க என்ன விடுங்கன்னு கதறிக்கிட்டு இருக்கான். கையில ட்ரிப்ஸ் போடுறதுக்காக ஊசியை குத்தி வச்சிருப்பேன் பாத்தீங்களா, அதெல்லாம் புடிச்சு கிளிக்க அவன் உடம்புல இருந்து அந்த ரத்தம் எல்லாம் டாக்டர்ஸ் மேல தெரிக்குதுங்க. ஏகப்பட்ட கலவரம் பண்ணிடுறான். அந்த நியூஸ கேள்விப்பட்டு நம்ம டாக்டர் அம்மா உள்ள வராங்க. உள்ள வந்து பார்த்தா ரத்தம் ஒழுகிட்டு இருக்கு. யோ, உன் உடம்புல எபோலா வைரஸ் இருக்கியா, ரிசல்ட் வந்துருச்சியா, எங்கேயும் போக முடியாதியா, உட்காரியா அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதாங்க, இடிஞ்சு போய் உட்காந்துறான். அப்புறம் மருத்துவத்துறை அமைச்சர் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு, ஆமா இந்த நகரத்துல எபோலா நோய் கொண்ட எபோலா வைரஸ் இருக்கிற முதல் நபர் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டார், எல்லாரும் சேஃபா இருங்க, எபோலா வைரஸ் நம்ம நாட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க பேப்பர் டிவி எல்லா இடத்துலயும் அதை பத்தி தாங்க நியூஸ். இப்ப எப்படி எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி அங்கேயும் உடலோட வெப்ப அளவை, காய்ச்சல் இருக்கா இல்லையா அப்படிங்கறத செக் பண்றது, மாஸ்க் போடுங்க, இந்த எல்லா டீடைல் நடக்குது. அதே மாதிரியே ஒருவேளை எபோலா வைரஸ் பரவிடுச்சுன்னா அவங்க எல்லாத்தையும் தனியா ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு மேய்க்கணும். ஆனா எந்த ஹாஸ்பிட்டலுமே அதுக்கு இப்ப வரைக்கும் ஒத்து வரலங்கிறதுனால ஊருக்கு ஒதுக்குபுறமா ஒரு பாலடைஞ்ச வீட்டை தேர்ந்தெடுத்து அதையே அப்படியே ஹாஸ்பிட்டலா மாத்துறாங்க. அங்க ஒரு வெளிநாட்டு டாக்டர் இருக்காருங்க. இவர் இதுக்கு முன்னாடி இந்த எபோலா வைரஸத்தை மத்த நாடுகள்ல பாத்துருக்காரு, அந்த எபோலா பேஷண்ட்ட ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு. அந்த அனுபவத்தினால அவரோட ஹெல்ப் இந்த நாடு கேட்டிருக்கு, அவரும் வந்து ஹெல்ப் பண்றதா சொல்றாருங்க. ஆனா வந்து பார்த்தா ரொம்பவே பாலடைஞ்சு கன்றாவியா கிடக்கு, இதுலயா நம்ம வச்சு எபோலா பேஷண்ட்ஸ் எல்லாம் நம்ம பாத்துக்க போறோம் அப்படின்னு நம்ம டாக்டர் அம்மாவே பார்த்து வருத்தப்படுறாங்க. பட் ஸ்டில் வேற வழி இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும்னு அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அந்த எபோலா நோயால பாதிக்கப்பட்ட அந்த மனுஷன் பாத்ரூம்லயே ரத்தம் கொப்பளிக்க செத்து போய் கிடக்காரு. ஊரெல்லாம் எல்லா பேருக்கும் பயம், மரண பீதி, அந்த வைரஸ் இந்த நாட்டுக்குள்ள இந்த நகரத்துக்குள்ள பரவிடக்கூடாது அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்புறம் செத்து போனார் பாத்தீங்களா அந்த பேஷண்ட், அவரோட பாடியை ரொம்ப சேஃபா அங்க இருந்து எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல வச்சு எரிக்கிறாங்க. அது நடந்துகிட்டு இருக்கும்போது பேரலா இந்த பக்கத்துல அந்த பேஷண்ட்டை பாத்துக்கிட்ட இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்த எல்லா டாக்டர்ஸ், எல்லா நர்ஸ், ஆம்புலன்ஸ் வண்டி ஓட்டினவங்க உட்பட எல்லா பேருமே உங்களை தனிமைப்படுத்திக்கணும், உங்க உடம்புல ஏதாவது கொஞ்சோண்டு காய்ச்சல் இருக்கிற மாதிரி தெரிஞ்சா கூட உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், உங்க மூலமா இந்த எபோலா மித்த மக்களுக்கு பரவச்சுனா அப்புறம் இதை கண்ட்ரோலே பண்ண முடியாது, கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கங்கன்னு ஒரு மீட்டிங். எல்லா டாக்டர்ஸுமே செக் பண்ணி பார்ப்பாங்க, அதுலயும் குறிப்பா நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களும் செக் பண்ணி பாக்குறாங்க. இன்னும் காய்ச்சல் வரல, அதனால தனக்கு எபோலா இல்ல அப்படின்னு தான் புருஷங்கிட்ட சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு டாக்டர் அவனோட தம்பியோட ஃபேமிலி இருக்கிற ஒரு வீட்டுக்கு போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கத்துல எபோலா பேஷண்ட்ஸ் ஒருவேளை நிறைய பேர் வந்தாங்கன்னா அவங்களுக்காக அந்த ஹாஸ்பிட்டல் கட்டுற வேலையும் மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம டாக்டர் அம்மாவுக்கு கால், சீஃப் கால் பண்ணி நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தவங்களுக்கு எபோலா அறிகுறி இருக்கிறது தெரிய வந்திருக்குன்றாரு. அப்ப நம்ம ஹீரோயினையும் காமிக்கிறாங்க, ரொம்ப சோகமா இருக்காங்க, உடம்புல காய்ச்சல் அறிகுறி வந்துருச்சு, காய்ச்சல் வந்ததும் உடனே கால் பண்ணுங்க, எபோலா எமர்ஜென்சி சென்டருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க, நம்பர் கொடுத்திருப்பாங்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் கால் பண்றாங்க. எபோலா வைரஸ் பரவ ஆரம்பிச்சது அப்படின்னு எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியுது. நம்ம ஹீரோயினும் கால் பண்ணதுமே அவங்க வீட்டுக்கே வந்து அவங்களை சேஃபா ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அவங்க தங்கியிருந்த எல்லா இடத்தையுமே பூச்சி மருந்து அடிக்கிற மாதிரி அடிச்சு கிளீன் பண்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த ஃபெசிலிட்டிக்கு வந்து சேர்றாங்க. நம்ம வெளிநாட்டு டாக்டர் தான் பார்த்து எனக்கு அனுபவம் இருக்கு, கண்டிப்பா என்னால முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட உடம்புல இருந்து ரத்தத்தை எடுக்கிறாங்க, ரத்த பரிசோதனை பண்ணி எபோலா இருக்கா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு. அதே சமயம் தம்பி வீட்டுக்கு ஒரு டாக்டர் போயிருப்பான் பாத்தீங்களா, அவனுக்கு இப்ப காய்ச்சல் வந்துருது, அதனால அவன் வீட்டுல இருக்கிற மித்த குழந்தைங்க தம்பியோட பசங்க யாருமே தான் பக்கத்துல வராதிங்கன்னு எல்லாருமே விரட்டி விடுறான். அப்புறம் கால் பண்ணி சீக்கிரம் வந்து என்ன கூட்டு போங்கடா, எனக்கு எபோலா அறிகுறி இருக்குடான்னு அவன் போன்
பண்ணி சொல்றான். ஆனா எந்த ஆம்புலன்ஸும் இங்க வர மாட்டேங்குது. காரணம் என்னன்னா எபோலா நோய்க்கு பயந்துகிட்டு நிறைய ஆம்புலன்ஸ் ஓட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த டிரைவர்ஸ் எல்லாம் வண்டி ஓட்டவே வரமாட்டோம் அப்படின்னு ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அந்த ஆம்புலன்ஸ் டிபார்ட்மெண்ட் பாத்துக்கிறவர்கிட்ட நீங்க பண்றது தப்பு, நீங்க தான் உங்களோட டிரைவர்ஸுக்கு என்ன நடக்குதுங்கிறத புரிய வைக்கணும். இதோ பாருங்க இன்னொரு நாடு இந்த எபோலா நோயால எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு பேரோட முகம் இவ்வளவு உருமாறி போயிருக்கு, எவ்வளவு பேர் செத்து பணமா போயிருக்காங்க, புதைக்கிறதுக்கு இடம் இல்லாம இஷ்டத்துக்கு ரோடெல்லாம் குளிய தோண்டி புதைச்ச காலம் எல்லாம் உண்டு. அந்த மாதிரி உங்க நாடு சுடுகாடா மாறாம இருக்கணும்னா உங்களோட ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் எல்லாத்தையும் வர சொல்லுங்க, வேலை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு நம்ம வெளிநாட்டு டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போக, அப்புறம் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இதுதான் நடக்க போகுது, நீங்க ஆம்புலன்ஸ் ஓட்டாம வீட்லயே சேஃபா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வியாதி வராம இருக்கும் அப்படின்னு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. ஒரு ஆள் இந்த வியாதியால பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் ஆம்புலன்ஸ் வர லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேர் கூட நின்று பேசிக்கிட்டு இருந்தாலே போதும், அவங்க நாலு பேருக்கு இந்த நோய் பரவிடும், அவங்க மூலமா உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லையோ. சோ முடிஞ்சவரை இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இந்த வைரஸால பாதிக்கப்படக்கூட ஒரு 10 பேரோ 20 பேரோ அவங்கள மட்டும் நம்ம ரொம்ப ஆர்வமா வேகமா போய் கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்திட்டோம்னா அவங்க மூலமா இந்த நோய் பரவாது. நிலைமைய புரிஞ்சுக்கங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண, அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் சரின்னு ஒத்துக்கிட்டு எபோலா அருகில் இருக்கிற அந்த நோயாளிகள் எல்லா பேரையுமே அந்த தனிமைப்படுத்தப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஒரு 5-6 மாசம் பிரெக்னன்ட் டாக்டர் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க தான் ஃபர்ஸ்ட் பேஷண்டா ஆல்ரெடி அங்க படுத்து கிடக்காங்க. நம்ம ஹீரோயின் போய் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. பின்னாடி அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்த நிறைய டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாருமே அஃபெக்ட் ஆகி அங்க வந்து சேர்றாங்க. அந்த பக்கத்துல நம்ம டாக்டர் அம்மா அவங்களுக்கு எந்த அறிகுறியும் இல்ல, ஆனாலுமே இரவு பகலா தூங்காம அந்த வியாதியை எப்படி கட்டுப்படுத்துறது, எப்படி அந்த வியாதியால பாதிக்கப்பட்டவங்களை உசுரோட வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணிட்டே இருக்காங்க. நிறைய பேஷண்ட்ஸ் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கிற பெட் எல்லாம் நிரம்ப ஆரம்பிக்குது. ஆனா இப்ப வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்த இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த ரேஞ்சில தான் இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப பொறுப்பா அந்த அறிகுறி தெரிஞ்சதுமே இங்க வந்து தங்க ஆரம்பிச்சிடறாங்க. அது நல்ல விஷயம். நம்ம ஹீரோயின் அவ்வளவுதான் சாக போறோம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்க, நம்ம வெளிநாட்டு டாக்டர் வந்து இல்ல உங்களால முடியும், எப்போ நீங்களே செத்துருவோமோ நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே உங்க பாடி சாக ஆரம்பிச்சிடும். அந்த எபோலா வைரஸை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி உங்க உடம்புக்கு இருக்கு, அதை நீங்க முதல் நம்பணும், நிறைய தண்ணி குடிங்க, அது மட்டும் தான் ஒரே ஆப்ஷன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தெம்பா இருங்கன்னு ஒரு அட்வைஸ் போட்டு போறாப்ல. இங்க இருக்கிற பேஷண்ட்ஸ்ல நிறைய பேருக்கு வயித்தால வருது, பாத்ரூம்க்கு ஓடுறாங்க. அந்த பேஷண்ட்ஸ்ல ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே தெரிவாங்க, அவனுக்கு பெருசா அறிகுறிகள் எதுவும் இல்ல, நல்லா தெம்பா இருக்கான், எப்ப பார்த்தாலும் பசி பசின்னு தின்னுகிட்டே இருப்பான். நம்ம ஹீரோனுக்கு பாருங்க எவ்வளவு கஷ்டம் வலி அது எல்லாத்தையும் தாண்டி போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சம்பந்தமே இல்லாம ஒரு டாக்ஸில ஒரு புருஷன் தன் பொண்டாட்டிய கொண்டு வந்து இறக்குறான். எவ்வளவு அறிகுறி இருக்கு, என் பொண்டாட்டிய காப்பாத்துங்கன்னு கதறான். நம்ம வெளிநாட்டு டாக்டர் வந்து பக்கத்துல வராத, அப்படியே தள்ளி நில்லு, அப்படியே வா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே அந்த டாக்ஸி டிரைவரையுமே தனிமைப்படுத்துறாங்க, அந்த டாக்ஸியையும் தனிமைப்படுத்துறாங்க, எல்லா பேருமே தனிமைப்படுத்தி எபோலா வைரஸை இன்னும் வெளியே வேகமா பரவாம ஓரளவு தடுத்துக்கிட்டே வராங்க. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்தா நம்ம சீஃபை பாக்குறதுக்காக நம்ம டாக்டர் அம்மாவோட பையன் வரா. அம்மா சரியில்லை, அவங்க ரொம்ப டயர்டா இருக்காங்க, நைட்டு ஃபுல்லா முழிச்சே இருக்காங்க, நீங்க ஒரு வார்த்தை அம்மாட்ட பேசுங்க, ஒருவேளை அவங்களுக்கு எபோலா இருந்தா அப்படின்னு எங்களுக்கு பயமா இருக்குன்னு வேற சொல்றேன். அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம ஹீரோயின் பக்கத்துல ஒரு பேஷண்ட் அவங்களும் திடீர்னு எபோலா வைரஸால இறந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாம நம்ம ஹீரோயின் கதறி எழுதுகிட்டு இருக்கா. அப்புறம் சீஃப் நம்ம டாக்டர் அம்மாவை கூப்பிட்டு என்னமா உன் பையன் வந்து பேசினா, உன் நடவடிக்கையே சரியில்லையாம, நைட் எல்லாம் நல்லா தூங்க மாட்டேங்கிறியா, எப்ப பார்த்தாலும் முழிச்சுக்கிட்டே இருக்கியா, ரொம்ப டயர்டா இருக்கியா, ஏன் நீயும் அந்த எபோலா டெஸ்ட் எடுத்துட கூடாதா அப்படின்னு கேட்க, இவங்க இல்ல நான் அந்த பேஷண்ட் பக்கத்திலேயே போல, அந்த பேஷண்ட் நான் தொடவே இல்லை, எனக்கு எபோலா வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அடிச்சு சொல்றாங்க டாக்டர் அம்மா. நான் டயர்டா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஏதாவது மருந்து கண்டுபிடிக்கணும், இந்த வியாதியை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால நான் டயர்டா இருக்கேன், மித்தபடி என்ன நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அவங்க ஒரு அட்வைஸ் போடுறாங்க. பாக்குறதுக்கு ஆமா நல்லபடியா தான் இந்த டாக்டர் அம்மாவும் தெரியுறாங்க. இந்த எபோலா வைரஸை கட்டுப்படுத்துறதுல இவங்களோட பங்கு தான் ரொம்ப முக்கியமான பங்கு. ஏன்னா அந்த பேஷண்ட் இங்க இருந்து நான் வெளியே போகணும்னு சொல்லும் போது வெளியே போக கூடாதா, இங்க தாண்டா இருக்கணும்னு கட்டன் ரைட்டா புடிச்சு உட்கார வச்சாங்க பாத்தீங்களா. அதனாலதான் இன்னும் இந்த வைரஸ் படு வேகமா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மாறாம இன்னும் 10-15 பேருக்குள்ளதான் நின்றுகிட்டு இருக்கு. அதே சமயம் அந்த பக்கத்துல பாருங்க அந்த எபோலா பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அங்க ஒருத்தவன் நல்லா தீனி போட்டு அடியாயத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான்ல, பெருசா அவன்கிட்ட வலியோ அறிகுறியோ இல்லாம இருந்ததுல, அவன் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாங்க. செத்தவங்களை அடக்கம் கூட பண்ண மாட்டாங்க, ஒரு ட்ரம்முக்குள்ள போட்டு அப்படியே எரிச்சு கொண்டுடுவாங்க. பாடியை இப்படிதான் அவங்க அடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் நம்ம பசங்களும் அந்த சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் பாத்தீங்களா, தீனி தின்னுகிட்டே இருப்பான்ல, அவன் எப்படி ஹார்ட் அட்டாக் வந்து காது வாய் இந்த ஏரியா பக்கத்துல ரத்தம் ஒளி செத்து போயிருக்கானோ அவனோட பாடியை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்ப செத்து போனது இன்னொரு ஆள் போட, இப்போ அவனோட பாடியை எப்படி எரிச்சாங்களோ அதே மாதிரி இவனோட பாடியை எரிக்கிறாங்க. இப்படியே இங்க தங்கி இருந்த நிறைய பேரு செத்து பணமாயிட்டே இருக்காங்க, அவங்களோட பாடி இங்க இருந்து போய்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோயினும் எப்படா சாவோங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளையும் எண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறைய தண்ணி குடிக்கிறாங்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தண்ணி குடுக்கறாங்க. ஆனா தான் சாக போற அந்த நாளை நினைச்சு நினைச்சு கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. வயிறு வலிக்கும், வயித்தால போகும், ரத்தம் கசையும், உடம்பெல்லாம் அப்படியே தூக்கு வாரி போடும், அது எல்லாத்தையும் தாண்டி அந்த வலியெல்லாம் தாண்டி எப்படியாவது உசுரோட இருக்கணும் சொல்லி முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, திடீர்னு பார்த்தா நம்ம டாக்டர் அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க அப்படியே ரூம்ல முடங்கி போயிட்டாங்க. அறிகுறி ரொம்ப அதிகமா தெரிய ஆரம்பிக்க பைய வேற வழி இல்லாம நீங்க கண்டிப்பா டெஸ்ட் எடுக்கணுமா, சேஃபா இருங்கம்மா அப்படின்னு அட்வைஸ் போட அவங்களே இப்ப ஆம்புலன்ஸ்ல இந்த எபோலா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. நம்ம வெளிநாட்டு டாக்டர் பார்த்து உங்களுக்கு இப்ப டெஸ்ட் எடுப்போம், டெஸ்ட் ரிசல்ட் வர
வர வரைக்கும் நீங்க தனியா ஒரு ரூம்ல தங்குங்க. டெஸ்ட் ரிசல்ட் நெகட்டிவ்னு வந்துச்சுனா நீங்க போயிரலாம். பாசிட்டிவா இருந்ததுனா அப்புறம் நீங்க மித்த பசங்களோட சேர்ந்து பெட்ல தங்குங்க அப்படின ஒரு அட்வைஸ் போட்டு ரத்தத்தை எடுக்கறாங்க. அதுக்கு அப்புறம் நம்ம டாக்டர் மாவுக்கு ஒரு ரிசல்ட் வந்திருச்சு. ரிசல்ட் பாசிட்டிவ். பையன் அம்மாவை பார்க்க முடியாம அப்படியே அந்த இடத்துக்கு வெளியில இருந்தே அவங்க அம்மா கூட நம்ம டாக்டர் மா கூட பேசிக்கிட்டே இருக்கான். ஒண்ணு இல்லமா, ஒண்ணாகாது, நீங்க நல்லபடியா இருப்பீங்க, நான் பாத்துக்கறேன் அப்படி அப்படினு சொல்லிட்டு இருக்கான். ஆனா பக்கத்துல வந்து பார்த்து பேச கூட முடியாத ஒரு நிலைமை. அப்புறம் டிவி நியூஸ் வியாதமேடை எல்லாம் நடக்குது. இது வரைக்கும் டோட்டலா பாத்தீங்கன்னா 12 பேருக்கு தான் இந்த வியாதி வந்திருக்கு. வியாதி வந்த அத்தனை பேருமே எபோலா ஃபெசிலிட்டியில சேஃபா இருக்காங்க. அதுல பாதி பேர் இறந்துட்டாங்க, மீதி பேர் உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த அவுட் பிரேக் இந்த வியாதி அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேற எங்கேயுமே பரவல. அந்த பரவல அந்த ஹாஸ்பிட்டல சேர்ந்தவங்க எல்லாம் தடுத்து நிறுத்திட்டாங்க. ரொம்ப பொறுப்பா நடந்துகிட்டதுனாலதான் தடுத்து நிப்பாட்ட முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம அந்த ஹாஸ்பிட்டலோட கான்டாக்ட்ல இருந்த குடும்பம் குட்டி அவங்க எல்லாத்தையுமே மானிட்டர்லயே வச்சிட்டு இருந்திருக்காங்களா. மொத்தம் 894 பேரை வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்களா. யாருக்காவது ஏதாவது ஒரு சின்ன சிம்டம்ஸ் இருந்தா கூட அவங்களையும் உடனே கூட்டு போய் தனிமைப்படுத்திடுவாங்களா. அதனால ஏதோ ஒரு வகையில நாங்க கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கோம், ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா கொடுமை என்னன்னா இந்த வியாதியை இந்த வைரஸை கட்டுப்படுத்தின நம்ம டாக்டர்மா இருக்காங்கல்ல, அவங்களே கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்க மூச்சும் நின்னு போச்சுங்க. நம்ம ஹீரோயின் தான் சாகும் தருவாயில கூட கொஞ்சம் ஆறுதலா அந்த அம்மாட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில அவங்களும் இறந்துறாங்க. டாக்டர்மா இறந்தாச்சு, புள்ள வெளியே இருக்கான், அம்மாவை பாக்கணுங்கிறான், மித்த டாக்டர்ஸ் விடமாட்டிக்கிறாங்க. அடக்க மரணம்னு எதிர்பார்க்கறான், அதை கூட வாய்ப்பு இல்ல, நாங்களே தான் பாடியை எரிச்சிருவோம், கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நிலைமையை புரிஞ்சுக்கோ. உங்க அம்மாவே இருந்தா கூட அவங்களும் இந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இதுதான் நாட்டுக்கு நல்லதுன்னு அமைதியாயிருவாங்க, நீயும் அமைதியாருன்னு ஒரு அட்வைஸ் போட்டு போறாருங்க. பையன் கதறி எழுதுகிட்டு இருக்கான். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த எல்லா துயர சம்பவத்திலயுமே ஒரே ஒரு நல்ல விஷயம் மட்டும் என்னன்னா, நம்ம ஹீரோயின் தாங்க எப்படியோ கொஞ்சம் தேறி அந்த எபோலா வைரஸையும் தாண்டி மீறி உசுரோட இருக்காங்க. இந்த எபோலா ஃபெசிலிட்டியில இருந்து இந்த வியாதியில இருந்து குணமாயி போன முதல் ஆளு நம்ம ஹீரோயின் மட்டும்தான். அவங்க இப்படி குணமாயி போறதை பார்த்தா மத்த பேஷண்ட் பாரு நம்ம ஹீரோயின் எப்படி குணமாயி போயிருக்கா அப்படின்னு அவளுக்கு இருக்கிற தன்னம்பிக்கை நமக்கு இருந்தா நம்மளாலையும் இந்த வியாதியை விட்டு வெளிவர முடியும், குணமாக முடியும். இதுக்கு மருந்து என்ன, வெறும் தண்ணி, தண்ணியை மட்டும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் குடிங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதை இந்த பேஷண்ட்ஸும் ஃபாலோ பண்றாங்க. ஒரு வழியா குணமாயி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு வரவேற்பு தடபடலா இருக்குங்க. தான் புருஷனை பார்த்து கட்டி பிடிச்சி கதறாங்க. ஒரு போர்டு இருக்கும், அந்த போர்டுல எத்தனை பேர் பாதிக்கப்பட்டவங்க, எத்தனை பேர் செத்தாங்க, எத்தனை பேர் பொழைச்சாங்கன்னு எழுதுவாங்க. அதுல பொழைச்சவங்க லிஸ்ட்ல ஒரே ஒரு பேர் தான் இருக்கு, அது நம்ம ஹீரோயின் பேர் தான். அந்த ஒரு பேஷண்ட் பொழைச்சிட்டாங்கன்றதுக்கு உயர்மட்ட அளவுல இருக்கிற நிறைய பேர் எப்படி கை தட்டி ஆரவாரம் பண்றாங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறம் மித்த பேஷண்ட்ஸ்லயும் 2-3 பேர் செத்துறாங்க. இன்னும் ஒருத்தர் அந்த எபோலா வைரஸ்ல இருந்து மீண்டு உசுரோட வந்துடுறாரு. சோ பாதிக்கப்பட்ட மொத்த பேர்ல 2 பேர் எபோலா வைரஸை தாண்டி உசுரோட வந்துட்டாங்க. மீதி எல்லா பேரும் இறந்துட்டாங்க. எபோலா வைரஸ் அவங்களோட அழிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் எபோலா வைரஸ் இந்த நாட்டுல பரவல, இந்த நகரத்துல பரவல அப்படிங்கிறது நல்ல விஷயம். அதை அப்படி கட்டுக்கோப்பா வச்சுக்கிறதுலயும் அந்த வியாதியால பாதிக்கப்பட்டோம் இந்த ஹாஸ்பிட்டல சேர்ந்த 4 பெரிய டாக்டர்ஸ் இறந்துறாங்க. அவங்களுக்கு இறுதி அஞ்சலி இங்க நடந்துகிட்டு இருக்கு. அந்த நாடும் சரி, அந்த நாட்டு மக்களும் சரி, அந்த 4 டாக்டர்ஸ் எப்பவுமே மறக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இப்ப நடக்கிற இந்த கொடுமை, இந்த கொரோனா வைரஸ் எப்படி பரவி போய் எல்லா பேரையும் என்ன பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு, இதே மாதிரி எபோலாவால இந்தியா பாதிக்கப்படாம இருந்ததுக்கு காரணமும் அந்த 4 டாக்டர்ஸ் தான் அப்படிங்கறத மறக்க கூடாது. ஏன்னா இது எதுவுமே கதையல்ல, நிஜம். சைனாக்காரங்க மாதிரி பொறுப்பே இல்லாம இவங்களும் அரசாங்கத்துக்கு பயந்துகிட்டோ இல்ல வேண்டாம் வெறுப்பா வேலை பார்த்துக்கிட்டோ இருந்திருந்தாங்கன்னா அந்த வைரஸ் இந்நேரம் இந்தியாவையும் வந்து சேர்ந்திருக்கும். மறுபடியும் இன்னொரு நல்ல படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.